வெல்கம் டு வெளி ஷாப்பிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் ப்ரெஸ்டீஜில் என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா, ப்ரெஸ்டீஜ்லேயே புதுசாக வந்திருக்க ஸ்வெச் மாடல் கேஸ் ஸ்டவ். 3 பர்னர் மாடல்லையே 4 பர்னர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அகலம் வந்துட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கிளீனிங் பர்பஸும் ரொம்ப ஈஸி. பால் இந்த மாதிரி சிந்திருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே தூக்கிட்டு கீழே கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம். கிளீனிங் பர்பஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் அடப்பு கேஸ் எலோவாக எரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து சின்னதாக ஒரு நாசில் கொடுத்துருப்பாங்க, அந்த நாசிலில் பின் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடப்பு சரியாயிடும். இந்த கேஸ் ஸ்டவ்வில் இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடிக்கு கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த கேஸ் ஸ்டவோட ப்ரைஸு 11,000 ரூபீஸ் வருது. கிளாஸுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ப்ரெஸ்டீஜில் புதுசாக வந்திருக்க வெட் கிரைண்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இதோடைய கெப்பாசிட்டி 2 லிட்டர் கெப்பாசிட்டி. எம்ஆர்பி 6,000 ரூபீஸு. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 5,000 ரூபீஸ்க்கு கிடைக்குது. கிரைண்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே காம்பேக்டாக இருக்கிறது தான். ப்ரெஸ்டீஜில் புதுசாக வந்திருக்க வெட் கிரைண்டர் தான் இந்த மாடலும். 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேருக்கு தேவையான மாவு இதில் அரைச்சிக்கலாம். காம்பேக்டாக இருக்கும். இதில் டைமர் கொடுத்துருக்காங்க. டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இதோடய ப்ரைஸு 5,300 ருபீஸு. 2 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ப்ரெஸ்டீஜில் புதுசாக வந்திருக்க மிக்சர் கிரைண்டர். இதோட பேர் என்டியூரா. 1000 வாட்ஸு. மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 6 ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க. சட்னி ஜார், ட்ரை பவுடர் ஜார், வெட் ஜார், ஜூஸர், ஆட்டா நீடில், சாப்பர், பேஸ்ட் ஜார், மெஷரிங் கப்பு, ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸு 8,500 வரும். இதுவும் ப்ரெஸ்டீஜில் புதுசாக வந்திருக்க ஃபுட் ப்ராசஸர். இதோட பேர் பார்ட்னர். இதோட ப்ரைஸு 10,500 ருபீஸு. மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வருது. இதில் வந்துட்டு 11 வகையான அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னி ஜார், ட்ரை பவுடர் ஜார், ஜூஸர், வெஜிடபிள் கட்டர், வெஜிடபிள் ஸ்லைசர், ஆட்டா நீடில், சிட்ரஸ் ஜூஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 வகையான அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு மாவும் இதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜில் புதுசாக வந்திருக்க சாப்பர் தான். இதோடய ப்ரைஸு 1,500 ருபீஸு. இதில் வந்துட்டு மசிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜில் புதுசாக வந்திருக்க மல்டிபர்பஸ் குக்கரு. இதை கெட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடய கெப்பாசிட்டி 1 லிட்டர். ப்ரைஸு 1,600 ருபீஸ். இதோட ப்ரைஸு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட விசில்ஸ் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதில் மில்க் பாயில் பண்ணுறது, ரசம், சூப்பு, வெஜிடபிள் பாயிலிங், எக் பாயிலிங், கொழுக்கட்டை பாயிலிங் அந்த மாதிரி மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சின்னதாக ஒரு நாசிலும் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரை ஹைலையும் வச்சுக்கலாம், லோலையும் வச்சுக்கிற மாதிரி அந்த நாசில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மல்டிபர்பஸ் குக்கர் தான்.
இதில் வந்துட்டு இட்லி பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக் பாய்லர், வெஜிடபிள் பாய்லர், அந்த மாதிரி மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி 1.5 லிட்டரு. இதோட ப்ரைஸு 2600 ருபீஸு. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரெஸ்டீஜில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க கெட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் கெட்டில், செகண்ட் 1.75 லிட்டர் கெட்டில், தேர்ட் 1.5 லிட்டர் கெட்டில். 1.5 லிட்டர் கெட்டிலுடைய ப்ரைஸு 1300 ருபீஸு. 0.75 லிட்டருடைய கெட்டிலுடைய ப்ரைஸு 1500 ருபீஸு. 1.5 லிட்டர் கெட்டிலுடைய ப்ரைஸு 1800 ருபீஸு. இப்போ நம்ம பார்க்குற கெட்டிலில் வந்துட்டு ஃப்ளாஸ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஜூஸரு, இதுலேயே 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஜூஸரு. 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஜூஸருடைய ரேட்டு 1500 ருபீஸு. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஜூஸருடைய ரேட்டு 1300 ருபீஸு. இதில் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி பாதியை மேலே வச்சிட்டிங்கன்னா அதுவே லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொட்டேட் பண்ணி ஜூஸ் தனியாக கொட்டை தனியாக பிரித்து கொடுத்துரும். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரெஸ்டீஜில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க காஃபி மேக்கர் தான் பார்த்துட்ருக்கோம். வாட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் இன் யூரோப்பு காஃபி மேக்கர், 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சைஸ் வந்துட்டு 0.75 லிட்டர் கெப்பாசிட்டி, இன்னொரு சைஸு 1 லிட்டர் சைஸ் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 1 லிட்டர் சைஸ் கெப்பாசிட்டி உள்ள காஃபி மேக்கர் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸு 2500 ருபீஸு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிளிப்பான் மாடல் குக்கரு, இது முன்னாடியே இருந்த கிளிப்பான் மாடல் குக்கரை மாடிஃபை பண்ணி பிப்பான் மாடல் குக்கரை கொண்டு வந்திருக்காங்க. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லிப் பண்ணி மேலே தூக்கணும் அப்படின்னா குக்கர் ஓப்பனில் இருக்கும், அன்லிப் பண்ணி கீழே கொண்டு போகணும் அப்படின்னா குக்கர் க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸு 4000 ருபீஸு. 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது, 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் சைஸில் அவைலபிளாக இருக்குது. 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ்லேயே புதுசாக வந்திருக்க குக்கர் அண்டு குக்வேர் காம்போ செட் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் காம்போவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேனும் தோசை பேனும் கொடுத்துருக்காங்க. 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள குக்கரும் 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள குக்கரும் கொடுத்துருக்காங்க. காமன் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸு 3000 ருபீஸு. இதே மாடல்லே வந்துட்டு 5 லிட்டர், 3 லிட்டர்லேயும் அவைலபிளாக இருக்குது.